இரண்டாண்டு சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த 2019 ஆண்டு நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி மோடி என்ற பெயர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததால் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக ராகுல்காந்தி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை அந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் குஜராத் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை ராகுல் தாக்கல் செய்தார். நாகாலாந்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசியவாத காங்கிரஸைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் அஜித் பவாருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் அஜித் பவார் உட்பட 9 பேர் பாஜகவில் இணைந்ததோடு அஜித் பவார் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராகவும் 8 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். இதனால் தேசியவாத காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த நாகாலாந்தில் மாநில மற்றும் மாவட்ட தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அஜித் பவார் அணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். வடக்கு மண்டலத்தில் உள்ள 59 ரயில் நிலையங்களில் 20 ரூபாய்க்கு உணவு வழங்கும் புதிய திட்டத்தை சோதனை முறையில் IRCTC தொடங்கியுள்ளது. ரயில் நிலையங்களில் பொது இருக்கைகள் கொண்ட பெட்டிகள் நிற்கும் இடத்திற்கு அருகே நடைமேடையில் உணவுப் பொட்டலங்கள் விற்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 ரூபாய்க்கு காம்போ மீல்ஸ் வழங்கப்படும் எனவும் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் இத்திட்டம் மற்ற ரயில் நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் எதிரே திமுக சார்பில் வைக்கப்பட்டுள்ள பதாகையின் கட்டை சரிந்து இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்ததில் 2 முதியவர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உரிய அனுமதி பெறாமல் பதாகைகள் வைப்பது தடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியை முறித்துக் கொள்ளும் வரை அந்த கூட்டணியிலேயே தொடரப்போவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நான் உள்ளபடியே அவர்களாக முறித்துக் கொள்ளும் வரை நான் அந்த கூட்டணியில் தொடருவேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும். டெல்லி மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ககன்யான் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கு தேவையான ராக்கெட் என்ஜின் பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ககன்யான் திட்ட ராக்கெட் என்ஜினின் சர்வீஸ் மாட்யூல்ஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தின் ஒருங்கிணைந்த செயல்திறன் குறித்து 250 வினாடிகள் இயக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இரண்டாண்டு சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல்காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த 2019 நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி மோடி என்ற பெயர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததால் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக ராகுல்காந்தி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை அந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் குஜராத் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை ராகுல்காந்தி தாக்கல் செய்தார். நாகாலாந்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசியவாத காங்கிரஸைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் அஜித் பவாருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் அஜித் பவார் உட்பட 9 பேர் பாஜகவில் இணைந்ததோடு அஜித் பவார் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராகவும் 8 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். இதனால் தேசியவாத காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த நாகாலாந்தில் மாநில மற்றும் மாவட்ட தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அஜித் பவார் அணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனா்.
விமானங்களில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்வது உள்ளிட்ட காரணங்களுக்காக நடப்பாண்டில் 37 பயணிகள் விமானங்களில் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய விமான போக்குவரத்து துறை இந்த தகவலை எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. விமான பணியாளர்களின் அறிவுரையை மீறி செயல்படுவது, மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பது உள்ளிட்ட காரணங்களால் விமானத்தில் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விமான பயணத்தில் சக பயணிகள் மீது சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்கள் அண்மை காலமாக அதிகரித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானா மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த பெண் பத்திரமாக மீட்கப்பட்டார். தெலங்கானா மாநிலம் சோலிபிட் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கட் ரெட்டி தனது நிலத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டி தண்ணீர் வராததால் அதனை கைவிட்டுள்ளார். இந்நிலையில் பெண்கள் அவரது வயலில் நடவு செய்து கொண்டிருந்த போது பத்மா என்பவர் ஆழ்துளை கிணற்றின் உறையில் சிக்கி உள்ளே விழுந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் JCP இயந்திரம் மூலம் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆழ்துளை கிணற்றின் உறையை உடைத்து பத்மாவை காப்பாற்றினர். டெல்லி அவசர சட்டம் குறித்த வழக்கை அரசமைப்பு சாசன அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியுள்ளது. டெல்லியில் அரசு உயரதிகாரிகளின் நியமனம் உள்ளிட்ட சேவைகளை தங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டுவர வழிவகுக்கும் அவசர சட்டத்தை மத்திய அரசு அண்மையில் நிறைவேற்றியது. இதை எதிர்த்து டெல்லி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இதை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை அரசமைப்பு சாசன அமர்வுக்கு மாற்றுவதாக தெரிவித்தது. வீட்டு தோட்டங்களை ஊக்குவிக்க புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பசுமை காய்கறி விதைகள் அடங்கிய பெட்டகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். பசுமையான தரமான காய்கறிகளை வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடியில் சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் 230 ரூபாய் மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கினர். சென்னை சவுகார்பேட்டை நகைப்பட்டறையில் வேலை பார்த்து வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த குழந்தை தொழிலாளர்கள் 12 பேர் மீட்கப்பட்டனர். சவுகார்பேட்டை ரெட்டிராமன் தெருவில் உள்ள நகைப்பட்டறையில் குழந்தை தொழிலாளர் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டபோது 7 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அங்கு வேலை பார்த்து வந்ததை கண்டுபிடித்தனர். அவர்கள் தங்குமிடம், கழிவறை உள்ளிட்டவை சுகாதாரமற்ற நிலையில் இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து குழந்தைகளை மீட்ட அதிகாரிகள் காப்பகத்தில் சேர்த்தனர். மீட்கப்பட்டவர்களை சொந்த ஊருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்து வரும் அதிகாரிகள் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இன்ஸ்டாகிராமில் இளைஞர் அழைப்பு விடுத்ததன் பேரில் சென்னையிலிருந்து கேரளாவுக்கு செல்ல முயன்ற 2 சிறுமிகளை காவல்துறையினர் மீட்டனர். முகப்பேரைச் சேர்ந்த மோகன்லால் என்பவரின் 2 மகள்கள் 8 வகுப்பு படித்து வருகின்றனர். இருவரும் இன்ஸ்டாகிராமில் மூழ்கியிருந்ததால் மோகன்லால் கண்டித்துள்ளார். இந்நிலையில் சிறுமிகளிடம் இன்ஸ்டாகிராமில் பழகிய மேதா பாரத் என்பவர் ஆசை வார்த்தை கூறி இருவரையும் விமானத்தில் கேரளாவுக்கு வருமாறு அழைத்துள்ளார். அதன்படி சிறுமிகள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அவர்களை மீட்ட காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் எதிரே திமுக சார்பில் வைக்கப்பட்டுள்ள பதாகையின் கட்டை சரிந்து இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்ததில் 2 முதியவர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உரிய அனுமதி பெறாமல் பதாகைகள் வைப்பது தடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியை முறித்துக் கொள்ளும் வரை அந்த கூட்டணியிலேயே தொடரப்போவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கூடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் வந்து 28 கட்சிகள் இடம்பெற்றாங்க. உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா இல்ல பாராளுமன்ற தேர்தல் எல்லாருமே ஒரு எல்லா கட்சியிலும் வந்து ஆயத்தம் ஆயிட்டாங்க, உங்களோட அடுத்த பயணம் எப்படி சார் இருக்க போகுது? எனக்கு அழைப்பு வரவில்லை, அதனால் நான் செல்லவில்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும். அப்புறம் பாஜக கூட்டணியில இருக்கீங்களா? பாஜக கூட்டணியில இருக்கீங்களா? நான் உள்ளபடியே அவர்களாக முறித்துக் கொள்ளும் வரை நான் அந்த கூட்டணியில் தொடருவேன். இந்தியன் அப்படின்னு வச்சிருக்காங்க, அந்த கூட்டணிக்கு பேர் இந்தியன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அது நல்ல தலைப்பு தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர்.
ஓசூர் மாநகராட்சியில் மகாத்மா காந்தி சாலையில் இயங்கி வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நாள்தோறும் 200 பத்திர பதிவுகள் செய்யப்படுகிறது. 20 சென்ட்டுக்கு கீழ் உள்ள நிலங்களுக்கு பத்திரப்பதிவு செய்யவில்லை என்றும் அதிக பணம் கொடுத்தால்தான் பத்திரப்பதிவுகள் செய்யப்படுகின்றன என்றும் பரவலாக புகார் எழுந்தது. அதன் பேரில் சோதனை நடைபெற்றது. அரசியல் போராட்டங்களில் தேவையில்லாமல் நீதித்துறையை ஏன் இழுக்கிறீர்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக அரசை கண்டித்து போராட்டங்கள் நடத்தியதாக தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தாக்கல் செய்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது விவகாரத்தில் நீதிபதி அச்சுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சி வி சண்முகம் பேசியதை சுட்டிக்காட்டி நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். நீதிமன்றங்கள் எந்த கட்சி என பார்ப்பதில்லை என்றும் நீதித்துறையை பொறுத்தவரை ஒரே ஒரு அரசுதான் என அவர் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ககன்யான் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கு தேவையான ராக்கெட் என்ஜின் பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ககன்யான் திட்ட ராக்கெட் என்ஜினின் சர்வீஸ் மாட்யூஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தின் ஒருங்கிணைந்த செயல்திறன் குறித்து 250 வினாடிகள் இயக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஆகிய விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தை தமிழ்நாடு அரசு இன்னும் ஒப்படைக்கவில்லை என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களை விரிவுபடுத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி மக்களவையில் திமுக உறுப்பினர் கௌதம் சிகாமணி கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் விரிவாக்க பணிகளுக்கு தேவையான நிலங்களை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆப் இந்தியா அமைப்பிடம் தமிழ்நாடு அரசு இன்னும் ஒப்படைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் தேவைப்படும் நிலத்தில் 64.93 ஏக்கரும் கோவையில் 627.89 ஏக்கரும் இன்னும் நிலுவையில் உள்ளதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு அமெரிக்க தூதர் கவலை தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் வன்முறைகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு இரண்டு பெண்களுக்கு நேரிட்ட கொடூரம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்சிட்டி, மணிப்பூர் பிரச்சினை இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்ற போதிலும் எந்த நாட்டில் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினாலும் தங்களது இதயம் உடைந்து விடுவதாக தெரிவித்துள்ளார். மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவாகியிருப்பதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது என்றும் உயிர்ச்சேதம் அல்லது சேதங்கள் பற்றிய தகவல்கள் எதுவும் இதுவரை தெரியவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அச்சத்தில் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இந்தியாவின் சந்தை மதிப்பு மிகுந்த 2வது பெரிய நிறுவனம் என்ற பெயரை HDFC பெற்றுள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி இந்த இடத்தை HDFC பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 17,72,000 கோடி ரூபாய் சந்தை மதிப்புடன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதலிடத்தில் உள்ளது. 12,72,000 கோடி ரூபாய் மதிப்புடன் HDFC இரண்டாவது இடத்திலும் 12,66,000 கோடி ரூபாய் மதிப்புடன் டிசிஎஸ் மூன்றாவது இடத்திலும் உள்ளன. HDFC லிமிடெட் HDFC வங்கி இணைப்பிற்கு பிறகு சந்தை மதிப்பில் அது 2வது இடம் பிடிக்க முடிந்தது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கிறது. மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது.
ராய்காட் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் மலைப்பகுதியில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் 100 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். ஒடிஷா ரயில் விபத்தின் போது விமான கட்டணங்கள் உயராமல் கண்காணிக்கப்பட்டதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் பெரம்பலூர் தொகுதி MP பாரிவேந்தர் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் VK சிங், விமான நிறுவனங்களின் கட்டணத்தை நிர்ணயிப்பதோ ஒழுங்குபடுத்துவதோ மத்திய அரசின் வரம்பல்ல என்று தெரிவித்தார். விமான நிறுவன கட்டண கொள்கையின்படி கட்டண உயர்வு இல்லாமல் இருப்பதை ரேண்டம் அடிப்படையில் அரசு கண்காணித்து உறுதி செய்வதாக கூறினார். ஒடிஷா ரயில் விபத்தின் போது விமான கட்டணங்களை உயர்த்தாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியதாகவும் VK சிங் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலிகள் உயிரிழக்க காரணம் என்ன என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நமீபியாவில் இருந்து 8 சிவிங்கி புலிகள் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் இருந்து 12 சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டன. இதில் 8 சிவிங்கி புலிகள் உயிரிழந்துள்ள நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஹவாய் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட ஓராண்டுக்குள்ளாகவே 40 விழுக்காடு புலிகள் இறந்துள்ளதாகவும் இது சரியானதாக தெரியவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது மத்திய அரசு தரப்பில் புலிகள் உயிரிழப்புக்கு நோய் தொற்று உள்ளிட்டவை காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை 1 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். மாட்டு சாணத்திலிருந்து பெயிண்ட் தயாரிக்கும் முயற்சியாக நாடு முழுவதும் 118 தொழில் முனைவர்களுடன் காதி நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய சிறு குறு தொழில்துறை இணையமைச்சர் பிரதாப் சிங் வர்மா, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த நிறுவனத்தின் உதவியோடு காதி நிறுவனம் மாட்டுச் சாணத்திலிருந்து பெயிண்ட் தயாரிக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். 118 தொழில் முனைவோர்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதில் 40 சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மாட்டு சாணத்திலிருந்து பெயிண்ட் தயாரிக்கும் பணியை தொடங்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இஸ்ரேலில் உச்சநீதிமன்ற அதிகாரத்தை குறைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தலைமையிலான அரசு உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களை குறைக்கும் வகையிலான சட்ட திருத்தங்களை செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. மசோதாவுக்கு அனுமதி அளித்துள்ளதை கண்டித்து போராட்டங்களை பொதுமக்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். தலைநகர் டெல் அவிவில் தேசிய கொடியை ஏந்தியபடி ஆயிரக்கணக்கான மக்கள் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். தொடர் போராட்டங்களால் நகரின் பிரதான சாலைகள் ஸ்தம்பித்தன. கனடாவில் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ஆண்டாரியோ மாகாணத்தில் சுரங்கம் அமைக்க அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த பூர்வக்குடி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சுரங்கம் அமைந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடும் என்றும் சுரங்க நிறுவனங்கள் நில அபகரிப்புகளில் ஈடுபடக்கூடும் என்றும் கவலை தெரிவித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சீனாவில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஃபுஜான் மாகாணத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரப்பர் படகு உதவியோடு பொதுமக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில் எரிவாயு குழாய் வெடித்ததில் வாகனங்கள் தூக்கி வீசப்பட்ட காட்சி வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான சாலையில் வாகனங்கள் நின்று கொண்டிருந்த போது திடீரென பூமிக்கடியில் இருந்த எரிவாயு குழாய் வெடித்தது. இதனால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் தூக்கி வீசப்பட்டன. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 14 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. It's
சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் விலை குறைந்து 5,570 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை இறங்கி 44,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த 2 வாரங்களில் சவரனுக்கு 1,200 ரூபாய்க்கு மேல் உயர்ந்த நிலையில் இன்று 320 ரூபாய் மட்டுமே குறைந்துள்ளது. வெள்ளி கிராமிற்கு 40 காசுகள் விலை இறக்கம் கண்டு 82 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உடான் திட்டத்தின் கீழ் இதுவரை 1,23,00,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடான் திட்டம் குறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கம் அளித்தார். அதில், உள்நாட்டு விமான போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையில் உடான் திட்டம் 2016 ஆண்டு தொடங்கப்பட்டதாகவும், 479 வழித்தடங்களில் உடான் திட்டத்தின் கீழ் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். 2 நீர்வழி விமான நிலையங்கள் உட்பட 74 விமான நிலையங்கள், 9 ஹெலிகாப்டர் தளங்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். சென்னை வானகரத்தில் பிளைவுட் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ அடுத்தடுத்து கார் சர்வீஸ் சென்டர் மற்றும் டிரான்ஸ்பார்மர் தொழிற்சாலைக்கும் பரவியதால் 3 கார்கள் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்தன. பூவிருந்தவல்லி, மதுரவாயில் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 10 மேற்பட்ட வாகனங்களில் வந்த வீரர்கள் 6 மணி நேரம் முயற்சித்து தீயை அணைத்தனர். முதுநிலை படிப்புகளுக்காக நடத்தப்பட்ட கியூட் நுழைவுத் தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளில் சேர தேசிய தேர்வு முகமையால் கியூட் பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்நிலையில் பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்புகளில் சேர கியூட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் இணைய வழியாக நடத்தப்பட்டது. 4,50,000 மேற்பட்ட மாணவர்கள் இத்தேர்வை எழுதியிருந்தனர். இந்நிலையில் கியூட் நுழைவுத் தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வர்கள் தங்களின் விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதி போன்ற விவரங்களை பதிவிட்டு இணையத்தில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சந்தை மதிப்பு மிகுந்த 2வது பெரிய நிறுவனம் என்ற பெயரை HDFC பெற்றுள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி இந்த இடத்தை HDFC பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 17,72,000 கோடி ரூபாய் சந்தை மதிப்புடன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதலிடத்தில் உள்ளது. 12,72,000 கோடி ரூபாய் மதிப்புடன் HDFC 2வது இடத்திலும், 12,66,000 கோடி ரூபாய் மதிப்புடன் டிசிஎஸ் 3வது இடத்திலும் உள்ளன. HDFC லிமிடெட் HDFC வங்கி இணைப்பிற்கு பிறகு சந்தை மதிப்பில் அது 2வது இடம் பிடிக்க முடிந்தது குறிப்பிடத்தக்கது.